ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஆந்திர மாநிலம் துங்கபத்ரா நதிக்கரையில் மந்த்ராலயத்தில் ஜீவசமாதி அடைந்து அங்க தன்னை தேடி வர பக்தர்களோட நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்துருக்கிற மகான் தான் ஸ்ரீ ராகவேந்திரர் அவர் தன்னை பூஜிக்கிற பூஜிக்கிறவாளிக்கு கற்பக விரக்ஷம் மாதிரி ஒரு காமதேனு மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நல்லது செஞ்சின்றிருக்கார் ஒரு முறை கூப்ளையை நோக்கி யாத்திரை மேற்கொண்டார் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் போற வழியில ஒரு காட்டை கடக்க வேண்டியிருந்தது அவர் கூட வந்தவாள்லாம் ரொம்ப களைப்பா இருந்தா அதனால ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் தங்கிட்டு போலாம்னு நினைச்ச ஸ்ரீ ராகவேந்திரர் ஒரு மேடை மேலே உக்காந்தார் சில நொடிகளில் அந்த இடத்து காவல்காரன் அவர்கிட்ட ஓடி வந்தான் ஐயா நீங்க யாருன்னு தெரியல பார்த்தா ஒரு மகான் மாதிரி இருக்கேங்க நீங்க இந்த மேடையில உட்கார கூடாது தயவு செஞ்சு எழுந்திருங்கோன்னு படபடான்னு குரல்ல சொன்னான் மகான் புன்னகையோட நான் தெரிஞ்சுதான் இங்க உட்காந்துருக்கேன்பா சீக்கிரம் அதுக்கான காரணத்தை நீ ஐயா இது மக்கள் இறந்தவர்களை அடக்கம் பண்ற இடம் நீங்க இங்க மேடைக்கு கீழே சாவனூர் நவாபோட மகனை அடக்கம் பண்ணியிருக்கா பாம்பு கடிச்சு இறந்த அவனை இன்னைக்கு தான் இங்க அடக்கம் பண்ணினான் அந்த கல்லற மேலே நீங்க உட்காரலாமான்னு கேட்டான் அப்படியா இறந்து போனவன்னு தானே கலங்குற உங்க நவாபோட மகனை என்னால உயிர் பிழைக்க வைக்க முடியும் அப்படின்னு மலர்ந்த முகத்தோட சொன்னார் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அந்த காவல்காரனோட உடம்பு நடுங்கிடுத்து அவனால எதுவும் பேச முடியல உங்க நவாப்கிட்ட போய் சொல்லு அவர் தன்னோட மகன் உயிர் பிழைச்சு வந்தா சந்தோஷப்படுவார் அவரோட அனுமதியோட கல்லறைய உடைச்சு உள்ளே இருக்கிற உடலை வெளியில் எடுத்து வை அப்படின்னார் காவல்காரனோட உள்ளம் தடுமாறித்து சுவாமிகள் சொல்கிறத அவனால் நம்பவும் முடியல நம்பாமையும் இருக்க முடியல இறந்து போனவர் பிழைச்சு எழுந்திருக்கிறதா இது எப்படி சாத்தியம் என்ன சொல்கிறாரு இந்த சுவாமிகள்னு நினைச்சான் அதே சமயம் பாம்பு கடித்து இறந்தவன் உயிரோட பிழைச்சு வந்துட்டா நவாப் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைவார் நிச்சயமாக தன்னை பாராட்டி பரிசு கொடுப்பாருன்னு நினைச்சான் நவாப் முதல்ல மகனோட கல்லறை மேலே யாரோ ஒருத்தர் வந்து உட்காந்துட்டார்ன்றதை கேட்டதும் கோவப்பட்டான் அதே சமயம் வந்திருக்கிறது ஒரு மகான்கிறதையும் அவரோட புனித சக்தியால ஒருவேளை மகன் பிழைச்சி எழுந்துடக்கூடும்ன்றதையும் உணர்ந்தான் அதனால சுவாமிகளை தரிசனம் பண்றதுக்காக புறப்பட்டு வந்தான் கல்லறையை உடைச்சு சுவாமிகள் விரும்பியபடி உடலை வெளியில எடுத்து வைக்க ஏற்பாடு பண்ணினான் பக்கத்துல மண்டியிட்டு உக்காந்துட்டான் நவாபோட மனசு சட்டினு அமைதியாயிடுத்து ஏதோ ஒரு அதிசயம் நடக்க போறதை அவன் உணர்ந்தான் உடம்பு சிலிர்த்து அடங்கித்து ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் கமண்டலத்திலிருந்து புனித நீரை அள்ளி எடுத்து தன்வந்திரி ஜபத்தை ஜபிச்சு அந்த உடல் மேலே தெளிச்சார் சில நொடிகளில் நவாபோட மகன் தூங்கி எழுந்த மாதிரி உயிர் துடிப்போட எழுந்து உக்காந்தான் அதை பார்த்த நவாப் தன்னோட கண்களையே நம்ப முடியாதவனா மகனை கட்டீண்டு அழுதான் சுவாமி உங்களோட தெய்வீக சக்தியால என்னோட செல்வத்தை எனக்கு திரும்ப கொடுத்துட்டேங்க இதுக்கு நான் பதிலுக்கு என்ன செய்ய முடியும் நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்க தயாரா இருக்கேன் சுவாமின்னா சுவாமிகள் கிட்ட இல்லாததையா நவாப் கொடுக்க முடியும் இருந்தும் அந்த அன்பரோட திருப்திக்காக அவன் காணிக்கையா கொடுத்த கிருஷ்ணாபூர் கிராமத்தை மானியமாக ஏற்றெண்டு தன்னோட புனித பயணத்தை தொடர்ந்தார் ஸ்ரீ ராகவேந்திரர் இந்த உலக சேமத்துக்காக எத்தனையோ மகான்கள் அவதரிக்கிறா மக்களுக்காகவே வாழறா இறந்தவர்களை கூட உயிர்ப்பிக்கிற ஆற்றல் அவளுக்கு இருக்கு அவளோட பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமுகோட்டி சங்கர